அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த முன்மூளையை பற்றி சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தஆலா கல்லால இல்லம் யந்தஹி லஸ்வஅம் பின்நாசியா, தப்பான பாதையை விட்டு விலகிக்கலைன்னா முன்னேற்றியை பிடித்து இழுப்பேன்னு சொல்லியிருக்கான். இது என்ன முன்னேற்றி முன்னேற்றி, இது எதுக்காக அப்படி வந்து பொய் கூறி தவறு செய்யும்படியான முன்னேற்றியை பிடித்து வருவோம், இதெல்லாம் எதனால இப்படி சொல்கிறான் அல்லாஹ்? சூரத்துர் ரஹ்மான்லேயும் சொல்லி காமிச்சிருக்கான், யுஹது பின் நவாசி வல் அக்தாம்னு தலைமுடியும் கால் நுனியும் பிடிச்சி இழுப்பேன்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, மூளையுடைய பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்காக வந்து வேலை செய்யுது. இது ஸ்பீச்சுக்குள்ள பகுதி, இது விஷுவல் பார்வைக்குரியது, இது பார்வைக்குரியது, அப்புறம் டேஸ்டுக்குரிய பகுதி, இப்படி ஒன்றொன்றுக்கும் ஒன்றொன்றுக்கும் உரியதுங்கிறப்ப இந்த முன்பகுதியில் இந்த ப்ரீஃப்ரான்டல் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த மூளையினுடைய முன்பகுதி தான் சிந்தனை பகுதி. அப்போ அந்த சிந்தனை பகுதியை நம்ம சரியாக வைக்கணும்னு சொன்னால் அதுதான் சஜிதாவை இந்த மண் தலையை வந்து நம்ம சஜிதாவில் கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போகிறதுனால நம்முடைய சிந்தனை சரியாக்கப்படுது. இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபக்ஷா இவள் முன்கர்னு ஆயத்திருக்கு. தொழுகை நம்முடைய பாதுகாக்க தப்ப விட்டு சஜிதாவில் பண்ணும்பொழுது நம்முடைய இந்த பகுதி சரி செய்யப்படுது. அப்போ தவறான சிந்தனை எந்த இடத்துல உருவாகுதோ அந்த இடத்தை சுட்டி காமிச்சு அல்லாஹ் உங்களை நான் பிடிப்பேன்னு சொல்கிறான்னு சொன்னால் சிந்தனை பகுதி இந்த முன் மூலை அப்படிங்கிறத இது வந்து ஒரு குறிப்பாக உணர்த்துறத நம்ம உணர முடியும். மூளையினுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத விஷயமா தான் விஞ்ஞானத்தில் இருக்கு, ஆனால் அல்லாஹு தாலா எவ்வளோ அழகான முறையில் இதை நமக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னு நீங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த இந்த இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஹான்ஸ் பீமேன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி அவருடைய ஆய்வுக்கூடத்தில் மனித எலும்புகளை அமிலத்தில் போட்டு எரிச்சாருமா, அப்போ எல்லா எலும்புகளும் எரிஞ்சிச்சு கரைஞ்சிச்சு, ஆனால் காக்கீஸ் போன்னு சொல்லக்கூடிய இந்த லாஸ்ட் பகுதி, காக்கீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முக்கோணமான பகுதி, அது தனியாக காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பகுதி, இந்த பகுதி சுத்தமாக அழிபடவே இல்லை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, மனித உடலில் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை வந்து கண்டிப்பாக எந்த அந்த பகுதி வந்து எதனாலையும் அழிக்கப்பட முடியாது, அதுதான் விதை மாறி மறுபடியும் நம்ம வந்து பிறக்கிறதுக்கு மறுபடியும் மறுமை நாள் நம்ம எழுப்பப்படும் பொழுது நம்முடைய உடல் எழுப்பப்படும் அதிலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. விதை போன்ற ஒரு பகுதி, அந்த பகுதி வந்து இருக்குங்கிறத நம்முடைய சயின்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீங்களா, வகானு யகூலூன இதா மித்னா வகுன்னா துராபம் இதாம இன்னால மபூசூன், நம்ம வந்து மண்ணாவும் மக்கி போனதுக்கப்புறம் எப்படி வருவோம்னு நினைக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி கத்திரிக்கு ஒரு விதை, வெண்டைக்கு ஒரு விதை, சுரக்காய்க்கு ஒரு விதை இருக்கோ எங்கள் உடலுக்கும் உங்கள் உடல் எல்லாத்துக்கும் ஒரு விதை இருக்குது. அந்த விதை எதனாலையும் அழிக்க முடியாது. 100 பேரை ஒரு கபரில் போட்டாலும் அந்த ஒரு பகுதி மட்டும் தனியாக பாதுகாக்கப்படுது. அந்த விதை அது இல்லாமையும் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் வல்லமை மிக்கவனாக இருக்கிறான். ஆனால் இது காரண உலகம், எல்லாத்துக்கும் அல்லாஹ் காரணம் வச்சுருக்கான், அந்த காரணமாகவே அந்த பகுதி இருக்குது. அப்போ நம்ம அல்லாட்ட தப்பிக்க முடியாது கண்டிப்பாக. அடுத்தபடியாக அஃபலா யம் துருன இலல் இபிலி கைஃபா ஹுலிகத், ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க மாட்டீர்களா அப்படின்னு கவனிக்க வேண்டாமான்னு கேட்குறான் அல்லாஹ். அப்படின்னா ஒட்டகத்தில் பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னாமா, சார்லஸ் டார்வினிசம், டார்வினிசம் கொள்கை இருக்கு, எப்படின்னா எல்லாமே தானாக உருவாச்சு, பரிணாம வளர்ச்சியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதை உடைக்கக்கூடியது அல்லாஹ், எது எப்படி நாடினாலும் அப்படி அப்படி தான் அது அது இருக்கே தவிர கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்றுலேருந்து ஒன்று தானாக உருவானது இல்லைன்னு உடைக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு ஒட்டகம். ஒட்டகத்தினுடைய அமைப்பை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும், முட்களை மென்று தின்னக்கூடிய அளவுக்கு அதனுடைய வாய்ப்பகுதி, மணல் புயலில் பாதுகாக்கிற அளவுக்கு காதும் கண்ணும், தேவைப்படும் பொழுது உணவை சேகரித்து அதை மறுபடியும் சக்தியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கொழுப்பை சேகரிக்க ஒரு திமிழ், மணலில் நடந்து போகிறதுக்கு கால் கால், அது மட்டும் இல்லாமல் 6 மாத காலத்துக்கு தேவையான தண்ணீரை சேகரித்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை, எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பாலைவன கப்பலாக பசு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட அடங்கி போகக்கூடிய சாந்தமான தன்மை, இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப இது எப்படி இது எந்த வகையில் இது வந்து பரிணாம வளர்ச்சி ஆயிருக்க முடியும், அது வந்து கண்டிப்பாக ஆக வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்வினிசத்தை உடைச்சி இறைவனுடைய படைப்புங்கிறது அவனுடைய நாட்டம் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த ஒட்டகம் வந்து நமக்கு உணர்த்துது மாஷா அல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் அதை சிந்திச்சு பாருங்கன்னு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் கால்நடைகளில் ஒரு படிப்பினை இருக்குது. மாடு பற்றி தான் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோமா. அல்ஹம்துலில்லாஹ் மாட்டு பால் இல்லாமல் இன்னைக்கு எந்த ஒரு குழந்தையும் வளர்றது கிடையாது, தாய்ப்பால் கொடுக்காம கூட வளர்ந்துருவாங்க ஆனால் மாட்டுப்பால் கொடுக்காமல் வளர்றது கிடையாது. அது எந்த கலப்படப்பாலோ அது பசும்பாலோ எருமைப்பாலோ இல்லை வந்து ஜெர்சி மாட்டுப்பாலோ ஏதோ ஒரு பால், ஆனால் கண்டிப்பாக பால் வேணும். இந்த பாலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்குது, அது சுத்தமான பாலை
வயிற்றுல இருந்து செரிக்கப்பட்ட குடல் செரிக்கப்பட்ட உணவுக்கும் இரத்தத்துக்கும் இடையிலிருந்து பால் வருது. ஆக்சுவலாக பால் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இன்னைக்கு சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா, அல்ஹம்துலில்லா. பாருங்க, இரத்தம் உருவாக இரத்தத்தினுடைய அந்த போக்குக்கும் அது இருந்து சாணம் பிரிந்து கழிவாக வெளியேது பிளாக் கலர் லைன், அதுல இருந்து ஒரு லைன் தனியா பிரிஞ்சு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா பால் வெளியாகிறதுக்கு. ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த கரெக்ட் பாயிண்ட் பாருங்க, அதே பாயிண்ட்ல தான் பால் வெளியாகுது அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லா, ஆன்மீக உண்மை இதுல இருக்கு. எப்படின்னா இரத்தத்துக்கும் சாணத்துக்கும் இடையில இரத்தத்தினுடைய கவுச்சியும் சாணத்தினுடைய நாற்றமும் இல்லாத பாலை எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க? அப்போ உலகத்துல உங்களால வந்து கண்டிப்பா நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு அறிவிக்க முடியாதா அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கேட்கிறான். அல்ஹம்துலில்லா, ஆனா இந்த விஷயங்கள்லாம் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா. ஆனா அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதை வந்து குரான்ல ஒரு ஆன்மீக உண்மையோட சேர்த்து இதை நமக்கு விளங்க வச்சிருக்கிறான். அடுத்தது தேனி. தேனியை பற்றி நஹலுன்னு ஒரு சூறாவே அல்லாஹு தலா குரானில் கொடுத்துருக்கான். அப்படி என்ன இதில் பெரிய சிறப்பு இருக்குது? தேனிக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அத்தனையும் இறை அருள்மா. அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதிலையும் தேனியும் ஒட்டகத்தை போலவே டார்வினிசத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு படைப்பு. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக மிக அறிவு திறமையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய தேனி எந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தேனீக்களுடைய ஃபாசில்ஸ் கூட கிடைச்சிருக்குதுமா. அல்ஹம்துலில்லா, தேனீக்கல்ல என்னென்ன ஆச்சரியம்னு சொன்னா, தேனியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இத்தஹதத் புயூதான் சொல்லியிருக்கான் அல்லாஹு தஆலா. எப்படின்னா பெண்ணாக அந்த சர்ஃப் சொல்லியிருக்கான். ஆனால் தேனியில் வந்து பெண் தான் ஆட்சி நடத்துதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா. அப்போ பெண்ணோட இதெல்லாம் முதல்ல தெரியாதும்மா அல்ஹம்துலில்லா. அது மட்டும் இல்லாமல் தேனீக்களுக்குன்னு சில தனித்தன்மைகள் இருக்குது. அல்ல அந்த உள்ளுணர்வையும் அந்த சூறால பாராட்டி சொல்லி காமிச்சிருக்கான். உறவு கொள்ளும் பொழுது கரெக்டாக 100 அடி உயரத்துக்கு மேலே பறந்து தான் உறவு கொள்ளும். அதுக்கப்புறம் உறவு கொள்ளாதுமா கரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் 3 நாளைக்கு எந்த வேலை, 6 நாளைக்கு எந்த வேலை, 10 நாளைக்கு எந்த வேலை, 11 நாள்லேருந்து 15 நாளைக்கு எந்த வேலை அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு தானாக எடுத்து செயல்படக்கூடிய தன்மை அதில் இருக்குது. 4 நாள் வரைக்கும் கூட்ட சுத்தம் பண்ணுற வேலை, அது 8 நாள் வரைக்கும் புதுசாக பிறந்த தேனீக்களுக்கு சாப்பாடு ஊட்டுற வேலை, இப்படி தங்களுடைய வேலையை தாங்களாக பிரித்து அழகான முறையில் செய்யக்கூடிய அந்த சக்தி வந்து அந்த தேனீக்களுக்கு இருக்குமா. மாஷா அல்லாஹ், இந்த தேனியினுடைய விஷயம் அல்லாஹ் குரானில் கொடுத்துருக்கான்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அற்புதம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து எறும்பு. சுலைமான் சூறால காலத் நம்லத் யா ஐயுகன் நம்ல் உதுகுலு மசாக்கினுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். காலத் நம்லத், ஒரு பெண் ராணி சொல்லுது, ஓ அப்பா எறும்புகளே உள்ளே போய் நுழைஞ்சிருங்க, சுலைமானுடைய படை வருது. நல்லா கவனிங்க, ஒரு ஆர்டர் போடக்கூடிய நிலைமையில் பெண் எறும்பு தான் இருக்குது. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா, எறும்பினத்தினுடைய உள்ளுக்குள்ளாக தேனீக்கள் மாதிரிய ராணி எறும்பு தான் எல்லாத்தையும் கவனிக்குது. அல்ஹம்துலில்லா, இந்த ராணி ஆண் எறும்புகளுக்கு ராணி எறும்போடு உறவு கொள்ளக்கூடிய வேலை மட்டும்தான், அதுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆர்டர் போடுற வேலைலாம் ராணி எறும்பு தான். இதெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அல்ஹம்துலில்லா அன்னைக்கே அந்த பெண் எறும்பினுடைய தலைமையில் தான் அந்த கூடு செயல்படுதுங்கிறது அழகாக நமக்கு வந்து குர்ஆன் உணர்த்துதுமா. மாஷா அல்லாஹ், எறும்பினுடைய அறிவு ரொம்ப அற்புதமானது. அதை அல்லாஹ் பாராட்டியிருக்கான் குர்ஆனில். அது வந்து அது எறும்புகளுடைய ஆயுள் 1 வருஷமாக இருந்தால் கூட அந்த 1 வருஷத்துக்குள்ளாக தான் சேகரிக்கக்கூடிய உணவை வெயிலில் காய போட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கிறதா இருக்கட்டும், எதிரிகளோட சண்டை போட்டு தன் சமுதாயத்தை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இப்போ பார்த்து பார்த்து உலகமே ஆச்சரியப்பட்டு போயிருக்குமா. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்ம நன்றி செலுத்தாமல் இருக்கவே மாட்டோம்மா. அடுத்து ஈயப்பத்தி. ஈயை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். யா ஐயுஹன் நாஸு துரிப மத்தலுன் ஃபஸ்தமீஉ லஹு